அமர்தகரசம் பாதத்தில் சந்தாமரை நயன வெளி பார்வை
தாண்டி லட்சணம் படைத்தா ரெண்டு கிலோ லவ் வாங்கலாம். நாளைக்கு கக்கனூர் புதூர் திருக்கோயிலூர் வந்தினா தம்பி உலகம் வந்த பெருமாள் கோயிலுக்கு போறமே, அங்க போன ஒரு கட்ட கோபுரம் இருக்கும், அது உள்ள போனா மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்ல 18 வயசுல ஒரு பொண்ணு உட்காந்து வியாபாரம் பண்ணும், சரிதான். அது கிட்ட போய் நின்னுக்கினு அது கிட்ட போய் நின்னு பாப்பா 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 2 கிலோ லவ் குடு, 2 கிலோ லவ் குடு அப்படின்னு கேளு. அது குடுக்கும் பாரு, மூக்காளி வரும், வாயாளி வரும், பையெல்லாம் ரொம்ப மிச்சம் இருந்தா சூத்தாளி புடிங்கியும். நாளைக்கு போய் லவ் வாங்காத போறது. நானும் 2 கிலோ வாங்கிட்டான் கம்மியாச்சு, செருப்பு கைக்கு தான் அடிக்கும். லவ்னு போய் அங்க கேட்டான், ஒரு 18 வயசு பொண்ணுட்டு போய் 2 கிலோ லவ் கொடுங்கன்னா ஆயிட்டுச்சு, நான் மூஞ்சில குட்டுத்தா. அப்புறம் வாயாளி ஓடுவோம். சரிதான் தம்பி, எல்லோ வி லவ் லவ் காதல் எங்க மாமா கிணக்கும். எங்க மாமனும் நானும் தம்பி எள்ளுக்குள்ள அரிசி போல, தண்ணீரும் பாலும் போல, எள்ளுக்குள்ள அரிசி தண்ணீரும் பாலும் போல, ஆகாயமும் சூரியன் போல, சந்திரன் சூரியன் போல, ஆகாயம் பூமி போல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டோம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது. அப்படியே தம்பி, நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் ஈத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓடி போய் செஞ்சு எங்க மாமா இருக்காரு, எங்க வீட்டுக்காரு கொடுக்கு போய் தம்பி, மூணு நாலு தான் எங்க மாமா என்கிட்ட தங்கினாரு. அப்படியே கெப்பம் ஆயிட்டேன், நெல்ல கொஞ்சம் பட்டு பயிர் கலர்ல நடந்து நட்டு பாரு, சாயங்காலம் போய் பார்த்தா நெல்ல கோயில் நட்டு பாரு, பிடிச்சு போய் பார்த்தா அப்படி கழிச்சுக்கிட்டு கொஞ்சம் பட்டு பயிர் பிடிச்சது. ஒரு ஆம்பளை இருந்தா பிடிச்சாலும் புளிய மாம்பு பிடிக்கணும், உண்டுதான் முருக வாம புடிச்சா முடிச்சுதான் தம்பி. நம்ம போய் புளியாங்கடா புடிச்சோம்பு 23 வயசு 24 வயசுல ஒரு பையன் இருக்கணும், ஒரு 19 வயசு பொண்ணு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கடைஞ்சி எடுத்த மாதிரி புள்ள பிறக்கும். பொன்னியாடம் கொண்டு போய் 56 வயசு பையனுக்கு ஆளுக்கு ஒரு 30 வயசுல போய் சேர்ந்து ஒரு புள்ள பிறந்தா அவர் கண்ண முடியும் அவத்து போயிட்டு இருக்கும். பெரிய பையன் என்ன தெரியுமா, குடுக்கு கொஞ்சம் பேச்சா சின்ன பையனுக்கு புண்டி பாஞ்சு போய் ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் வைக்கும், ஒரே பேர் கூட்டம் ஒரே சின்ன மாமா மறந்தவன் பெரிய பேரு புண்டி, என் பேரு புடுக்க புடுக்க புண்டி புடுக்கா புண்டி புடுக்கா கிடையாது. அப்படி இருந்தாலும் அன்னைவரை சேர்ந்து கற்பமாக இருந்து கடைஞ்சி எடுத்த மாதிரி ஒரே ஒரு பிள்ளை அபிமன்யு என்று இருக்குமா.